Hi friends, in the video we will talk about match number 54 BBL 2021-22. So Herbert Hurricanes is Melbourne Renegades. So rendu team me points table romba keela irukkakoodiya team da Melbourne Renegades poradhu out of the tournament. Herbert Hurricanes oru sila matches jeicha vaippugal undu irukum run rate bass boost points adula. So Melbourne Renegades oru nalla oru interesting ana kondu vandirukanga enna na avangala youngsters ellathukume chance tharanga indha match la. So senior player ana Mendin sir Richardson indha mari ella player um bench la vechittu so avangaloda youngsters so idhil Indian player aadraru Ummu Chand porthavariya Indian under 19 world cup win panni kudutha or captain so first avara IPL la eduthu chance kuduthaanga nalla aadakoodiya or player dhaan plus off spin ume avar bowling pannuvar nalla batting opening la vandu aaduvaru plus off spin podakoodiya player ipo recent ah dhaan rendu maasathukku munadi USA team ku aada poren solittu இங்கே ஓவரால் இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு இந்தியன் கிரிக்கெட்ல இருந்து. சோ அதனால அவரை பிபிஎல்ல உடனடியா அவர் அப்ளை பண்ணோடனே பிக் பண்ணாங்க. சோ பட் ஆனா சான்ஸ் கிடைக்கல. மேபி இந்த மேட்சை யூஸ் பண்ணாரு அப்படின்னா ஒரு யூஎஸ்ஏ பிளேயரா அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சோ எதிர்பார்க்கலாம் நம்மளும். சோ ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா 2K ஃபேண்டசி இந்த ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதன் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிரெடிட் இஷ்யூ இல்லாத ஆப்ஸ்க்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் டீம்ஸ் வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் ப்ளஸ் ஃபேண்டசி. ஸோ ரெண்டுமே இருக்க ஒரு ஆப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வித்தின்றால் எல்லாமே வந்து குயிக்காக பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 4 ஸ்போர்ட்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். போனஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் வந்து கொடுத்துட்றேன், சொல்லிடுறேன். பை சேலுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பை சேல் வந்து எஸ்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க, மல்டிபேக்கர்னா கிராண்ட் லீக் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பை சேலில் இப்போ போயிட்டு ஒரு பிளேயரை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து 33 ரூபான்னு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுதோ, இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிளேயரை வாங்குறீங்க அப்படின்னா அவர் 33 பாயிண்டை கிராஸ் ஆகி போயிட்டாருனா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அதே நீங்கள் 2-3 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந்த அதுக்கேற்ற மாதிரி டபுள் டபுள் ஆகும். மீதி இருக்க அவர் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் இப்போ 33 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு மேலே அவர் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காயின்ஸாக வந்து மாறும். நீங்கள் அந்த காயின்ஸை வச்சு இவங்களோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். அது வந்து இந்த இடத்துல ஃபேண்டசி காயின்ஸ்னு வரும், நீங்கள் அதை வச்சு யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மல்டிபிக்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் மாதிரி. ஸோ இதில் எந்த பிளேயர் வந்து இருக்கிறதுலே டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 10 ரூபாய்க்கு பை பண்ணிங்கன்னா மற்றவங்களோட அமௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஸோ அதை நீங்கள் வந்து வித்து நாள் போட்டுக்கலாம். மேட்ச் நம்பர் 54 பிபிஎல் 2021-22. ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குது அப்படின்னா ஜனவரி 18 தான் இந்த மேட்ச் நடக்குது, 1:45 PM. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் ஜனவரி 18 அன்னைக்கு. இந்த கிரவுண்டு மார்வல் ஸ்டேடியம். ஸோ இது வந்து ஓப்பனும் பண்ணிக்கலாம் க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ மேபி ரெயின் வர மாதிரி இருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு ஆடுவாங்க, அப்படி ரெயின் இல்லை அப்படின்னா மேபி அவங்க வந்து ஓப்பனில் வந்து ஆடலாம். ஸோ ஓவரால் பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரையா ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். அதேமாதிரி மீடியமாக பவுலிங் ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் நிறையா அசிஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. ப்ளஸ் பேட்டர்ஸ் ஓப்பனிங்கில் ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா கிளிக் ஆகி அதிக ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. சேசிங் டீம் மோஸ்ட் ஆஃப் த மேச்சஸ் வந்து இங்கே ஓரளவு வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக்கில் நம்ம பார்த்தோம்னா ஈவனாக தான் இருக்குது. 51 மேட்ச்ல 25 ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்களும் 26 செகண்ட் பேட் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நம்ம டீம் பேஸில் பார்த்தா ரெனகேட்ஸ் வந்து வீக் டீம் தான் ஹெர்பர்ட் ஹரிகன்ஸை பார்க்குறப்போ. ஏன்னா அவங்க அவங்களோட நியூ பிளேயர்ஸ்க்கு தான் சான்ஸ் தர போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹெர்பர்ட் ஹரிகன் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சா தான் அவங்க வந்து செமிஃபைனல் ஃபைனல் போக முடியும். ஸோ அதனால் ஹெர்பர்ட் ஹரிகன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ரெனகேட்ஸ் பொறுத்தவரையா ஒரு ஜாலியாக ஒரு கேம் ஆடணும் தான் வருவாங்க, ப்ரெஷர் இல்லாமல். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கு ஹோம் கிரவுண்டு, ஹெர்பர்ட் ஹரிகன்ஸ் வந்து அவங்க ஆடுறாங்க. ஸோ இப்போ பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம். ஹெர்பர்ட் ஹரிகன்ஸ் பிளேயிங் லெவன் பொறுத்தவரையா மெக்ட்ரோமட், ஜுவல், மேத்யூ ஒயிட். ஸோ இவங்க தான் வந்து ஓப்பனராக இருப்பாங்க. மேத்யூ ஒயிட் 83 ரன் அடித்தாலுமே அது சரியான முறையில் 83 ரன் அடிச்சாருன்னா கிடையாது. லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்டே அவர் அவுட், 32 ரன்லேயே அவர் அவுட். கிளீனாக வந்து அவர் விக்கெட் கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. பட் பிபிஎல் அம்பேரிங் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. 80% அவங்களோட டிசிஷன் எல்லாமே தப்பு தான். பிளஸ் தேர்ட் அம்பேர் டீம் கேட்கறது கிடையாது, எல்லாமே ஆன்ஃபீல்டு அம்பேரே எடுக்கிறதுனால தான். மேத்யூ ஒயிட் 83. ஸோ சரியான ஃபார்ம் கிடையாது மேத்யூ ஒயிடு. ஸோ பாப்போம் என்ன பண்றாரு இந்த மேட்ச்லன்னு. ரஷி ஷாட் ஒரு சேஃபான ஒரு லக்கியஸ்ட் பிளேயர், ஒன்னு பேட்ல ஒரு 30 ரன் அப்படி இல்லாட்டி பவுலிங்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. வெரி குட் பிளேயர். அடுதா டிம் டேவிட், பீட்டர் ஹான்ஸ்கோப் இவங்கெல்லாம் ஃபீல்டிங்கான யூனிட்ஸ் வேலையை வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ ஃபீல்டரா வந்து பீட்டர் ஹான்ஸ்கோப் அவரோட வேலையை வந்து பாக்குறாரு. பட் பேட்டிங்ல பெரிய அளவு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது.
தாம்சன். சோ எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் தான் தாம்சன். சோ திடீர்னு வந்து பேட்டிங்ல ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிக்கலாம், விக்கெட் எடுக்கலாம், ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டு, சடனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். எப்படி அபுதாபி டி டென்ல ஹவுல்னு ஒரு பிளேயர் இருந்தாரோ அதே ஃபார்மெட்ல தான் தாம்சனும். சோ சர்ப்ரைஸா வந்து ஓவர் போடலாம், திடீர்னு ஒரு மேட்ச் ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கலாம், சில மேட்ச்ல ஜீரோல போகலாம், அந்த மாதிரி பிளேயர். டாம் ரோஜர்ஸ பொறுத்தவரைய இந்த மேட்ச் கடைசியா நடந்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச்ல விக்கெட்ஸ் இல்ல. இன்னொன்னு, இந்த இடத்துல எம் ஓவன்ஸ்க்கு பதிலாக நேத்தன் எலிஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கும். சோ நேத்தன் எலிஸ் வந்தா நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஹெர்பர்ட் ஹிரிகன்ஸ் அவங்களோட ஸ்குவாடை எப்பயுமே மேட்ச்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. அதனால பழைய மேட்ச்க்கு ஆனா சேம் லெவன்ஸ் வச்சு தான் நான் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். மெட்ரித் லெமிச்சே. சோ ஒரு சில சேஞ்சஸ் வந்தா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் அவங்களோட ஸ்குவாடை அறிவிச்சிட்டாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஸ்குவாடு. ஃபின்ச் உம்முட் சந்த். சோ உம்முட் சந்த் அவரோட ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் 19 வேற லெவல்ல இருக்கும். ஒரு விராட் கோலிக்கு ரேஞ்சா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் உம்முட் சந்த். பட் ஆனா அவரோட கெரியரே சான்ஸ் கிடைக்காதனால போயிருச்சு. அதனால அவர் வேற கண்ட்ரிக்கு போய் விளாடுற நிலைமை ஆயிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சான் மார்ஸ் ஹார்பர். சோ இவங்க நாலு பேர் தான் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன் இந்த கேம்ல. சோ இதுல இன்னொன்னு கேமரான் பாய்ஸ். சோ அவரு ஒரு லெக் ஸ்பின்னர் தான். சோ ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு. இந்த எம் பெரியன்ற பிளேயரும் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர். பிரஸ்டீஜ் சுதர்லா. சோ இவங்க தான் வந்து பவுலிங் யூனிட்டை பாத்துக்கணும். சோ கீழே வந்து லாலர் ஈவன்ஸ் சோ இருக்காங்க. அடுத்தா ஜிகான். சோ இவங்கலாம் வந்து பவுலிங் டாப் ஃபைவ் பவுலர்ஸ்னா பிரஸ்டீஜ் சுதர்லாந்து ஜிகான் ஈவன்ஸ் லாலர் நெக்ஸ்ட் கேமரான் பாய். சோ ஆறு பிளேயர் வந்து பவுலிங்கா வந்து இவங்க டீமுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும். மேபி உம்முட் சந்துக்கு ஓவர் கொடுத்தா ஒரு ஓவர் இல்ல ரெண்டு ஓவர் வந்து அவர் போடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். சோ இவங்க சைடு பவுலிங் யூனிட்ஸ் பார்த்தோம்னா லெமிச்சேன், மெட்ரித், ரோஜர்ஸ், நேத்தன் எலிஸ் வந்தா நேத்தன் எலிஸ் 4, தாம்சன் 5, டிம் டேவி 6, டேசி ஷார்ட் 7. சோ ஏழு பவுலர் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. மெக்ட்ரா மட்டும் சொல்லு ரைட் லெப்ட் காம்பினேஷன்ல வரலாம். அதுக்கப்புறம் மேத்யூ வைடும் டேசி ஷார்ட்டும் வரலாம். சோ நான் எதுக்காக வந்து இப்போ சொல்றேன்னா உம்முச்சந்த் மேபி பவுலிங் போடலாம் அப்படின்னு. சோ அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரு. இந்த சைட்ல ஜுவல், மேத்யூ ஷார்ட், டேசி ஷார்ட்னு மூணு, மேத்யூ வைடு, டேசி ஷார்ட்னு மூணு லெப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி உம்முட் சந்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். இல்ல ஜிகான் கேமரான் பாய்ஸ் வச்சே நான் மூவ் பண்றேன்னா சோ அவங்க வந்து ஃபின்ச் அப்படியும் கூட வந்து மூவ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சோ அவரோட ஸ்டாட்ஸ் பிளஸ் அவரோட ஸ்கில்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டெத் பவுலிங் பாத்திரலாம். சோ இந்த மேட்ச பொறுத்தவரையா டெத் பவுலிங்ல கண்டிப்பா லெமிச்சேன் டெத்ல ஒரு ஓவர் வந்து பவுல் பண்றாரு. சோ ஒரு 18th ஓவர் கிட்ட வந்து லெமிச்சேன் பண்றதுனால அப்ப ஸ்பின்னர்ஸை ஹிட் பண்ண போறோம்னு சொல்லி விக்கெட்டை விடுறாங்க. சோ இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா மேட்ச்லயுமே சந்தீப் லெமிச்சேன் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ரோஜர்ஸ், மெட்ரித். சோ டெத்ல போடலாம். மேபி நேத்தன் எலிஸ் உள்ள வந்தா மெட்ரித் கொஞ்சம் முன்னாடி முடிக்கலாம், இல்ல ரோஜர்ஸ் வந்து முன்னாடியே வந்து ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ற வாய்ப்பு இருக்கும். இல்ல நேத்தன் எலிஸ் முன்னாடி முடிப்பாங்க. சோ இவங்களுக்குள்ளதான் வந்து மாறி மாறி டெத்ல வரலாம். சோ இந்த சைட்ல நம்ம டெத் பவுலிங்னு வந்து பார்த்தோம்னா சோ இதுவரையே வந்து கெயின் ரிச்சர்ஸ்ன் ஆடிட்டு இருந்தாரு. சோ ஈஸியா நமக்கு தெரிஞ்சிச்சு அவர் டெத்ல பவுல் பண்ணுவாருன்னு. ஆனா இப்போ லாலரை பொறுத்தவரையா ஓபனிங் ஸ்பில் போட்டாலும் லாஸ்ட்ல ஒரு ஓவர் டெத்ல போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம், இல்ல முன்னாடியே முடிக்கலாம். ஈவன்ஸ் மோஸ்டா வந்து டெத்ல போடுவாரு, அப்படி இல்லாட்டி சுதர்லாம். சோ ரெண்டு பேரும் வந்து டெத் போலிங்க எடுத்துப்பாங்க. சோ அது வந்து கன்ஃபியூஸா தான் இருக்கு, சாலிடா வந்து தெரியல. சோ இந்த மேட்சை பொறுத்தவரையா நம்ம டாக்லாண்ட் ஸ்டேடியம்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா ஸ்பின்னிங் லிஸ்ட்ல சோ சந்தீப் லெமிச்சேன், நெக்ஸ்ட் டேசி ஷாட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. இங்க ஸ்பின்னிங் யூனிட்ல வந்து பார்த்தோம்னா ஜிகான், நெக்ஸ்ட் கேமரான் பாய். சோ இவங்க நாலு பிளேயர் வந்து இம்பார்ட்டன்டான ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க. மோஸ்டா நாலு பேர் எடுக்க முடிஞ்சா கூட எடுத்துட்டு ஜிஎல் டீம்ஸ்ல நீங்க மூவ் பண்ணி கொண்டு போகலாம். சோ இங்க ஜிகான், ஈவன்ஸ், லாலர், சோ இவங்கெல்லாம் வந்து மெக்ட்ரா மட்ட அவுட் ஆக முடியுமா? இன்ஃபார்ம் மெக்ட்ரா மட்டனா வாய்ப்பு இல்ல. சோ மெக்ட்ரா மட் கண்டிப்பா ஒரு 40+ வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிளஸ் ரெண்டு கேட்ச் பிடிச்சா அதுலயும் வந்து பாயிண்ட். விக்கெட் கீப்பிங் மெக்ட்ராமட் தான் வந்து நிப்பாரு. சோ ஜுவல் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு சில மேட்சஸ்ல கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் மேத்யூ வை, டர்சி ஷார்ட். சோ இப்போ நம்மளோட ஒரு கெஸ்ட் படி இப்போ மெல்பர்ன் நினைக்கிற ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, 130 தான் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல
லாஸ்ட் டைமும் அவ்வளவுதான் அடிச்சிருந்தாங்க. அப்ப கண்டிப்பா இவங்க பவுலர்ஸ் எல்லாம் யாராச்சும் ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுத்துருவாங்க. சந்தீப் லமிச்சேனையோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ ரெண்டுல இருந்து மூணு விக்கெட் சந்தீப் லமிச்சேன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். சோ அதனால இவங்க பவுலர்ஸ் மோஸ்ட் எடுத்துட்டு டெல்சி ஷாட்டை கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அவர் எப்படினாலும் பவுலிங் பண்ணுவார். சோ இதுலயே நம்ம வந்து நாலு பிளேயரை வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். சோ மூணே பவுலர் தான் நம்ம சாலிடா எடுக்கணும். சோ அதுல ரோஜர்ஸ், மெட்ரித், சந்தீப் லமிச்சேன் மூணு பேர் எடுத்துருவோம். மேபி நீங்க ஜுவல்ல கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிட்டு தாம்சனை கூட பிக் பண்ணிக்கோங்க ரிஸ்கா ஜிஎல் டீம்ஸ்க்கு. சோ அப்படி இவங்க சேசிங் வர மாதிரி இருந்தா உங்க டீம் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பா மெக்ரமட்ட கேப்னா வந்து ட்ரை பண்ணிட்டு சந்தீப் லமிச்சேனா வைஸ் கேப்னா ட்ரை பண்ணுங்க. சோ சாலிடா வந்து அவர் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். இல்ல டேர்சி ஷார்ட்டா வைஸ் கேப்னா ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, டபுள் ஆப்ஷனா இருக்கும். சோ நமக்கு பொறுத்தவரையா இந்த மேட்ச்ல டேர்சி ஷார்ட், மெக்ரமட், சந்தீப் லமிச்சேன், சோ இவங்க மூணு பேர் ஓரளவுக்கு ஜிஎல் ஸ்மால் லீக் எல்லாத்துக்கும் சேஃப் ஆப்ஷன் கேப்டன்ஸ் கேப்டனா இருப்பாங்க. சோ இந்த டீம்ல நம்ம பாக்குறப்போ ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் நம்மளால கரெக்டா சொல்ல முடியும், ஃபின்ச். சோ மேபி ஃபின்ச் வந்து ஓரளவுக்கு ஸ்மால் லீக் நல்ல கேப்டன்ஸ் கேப்டனா இருப்பார். சோ இவங்க டெத் ரோ போட்டாலும் விக்கெட் எடுப்பாங்களான்றது ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்கு. சோ இந்த நாலு பிளேயர் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ஆப்ஷன்ஸ் கேப்டன்ஸ் கேப்டனுக்கு நமக்கு ஸ்மால் லீக்ஸ்க்கு. மேத்யூ ஒயிட், ஜோல் வந்து நீங்க ஜிஎல் டீம்ஸ்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். சோ உங்களோட ஜிஎல் டீம்ஸ் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய கேப்டன் வைஸ் கேப்டன்ல ஜுவல், மேத்யூ ஒயிட், சோ இவங்க எல்லாம் வந்து நீங்க ஜிஎலுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஜெயிஸ்க்கு ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர் தாம்சன். சோ இவங்க மூணு பேரும். சோ இந்த சைட்ல உங்களுக்கு ஜிஎல் ஆப்ஷனுக்கு கண்டிப்பா உம்முச்சந்த், நெக்ஸ்ட் கேமரான் பாய், ஜீகான், சோ இவங்கெல்லாம் வந்து ஜிஎல் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்றது. சோ மோஸ்டா இந்த மேட்சை பொறுத்தவரையா ஹெர்பர்ட் ஹெரிக்கன் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஈஸியா வந்து இதாக வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். சோ ரொம்ப ரன் வித்தியாசத்துல கூட உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா ஹெர்பர்ட் ஹெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா 160 பிளஸ் போவாங்க, இவங்களால அடிக்க முடியாது, 120 இல்ல 100 தான் அடிப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல டீம் போட்டுக்கோங்க. இல்ல இவங்க சேஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்க ஓவராலே 130 அடிப்பாங்க அப்படின்னா 130 சேஸ் பண்ணிடுவாங்கன்ற மைண்ட் செட் போங்க. ஏன்னா இப்படிதான் எல்லாரோட கெஸிங்குமே இருக்க போகுது. அதான் வந்து பிராங்கா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹெர்பர்ட் ஹெரிக்கன் ஜெயிப்பாங்கன்னு தான் எல்லாருமே டீம் போடுவாங்க. சோ இன்னொரு தப்பு பண்ணிடாதீங்க, மெல்பர்ன் ரெனகேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களோட எல்லா பவுலர்ஸையும் எடுத்துட்டு இங்க பவுலர்ஸ் எடுக்காம விட்டுறாதீங்க. செகண்ட் பவுலிங்ல மெட்ரித்தோட அவரேஜ் அதிகமா இருக்கும் விக்கெட் எடுக்கிறது. சோ அதனால மெட்ரித் கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு விக்கெட் எடுத்துருவாரு. சோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஓவரால் பாக்குறப்போ ஹார்பர், சான் மார்ஸ், சோ இவங்களும் இருக்காங்க ஓரளவு ரொட்டேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். மற்றபடி பிரஸ்டிவிஜ், சுதர்லாந்த், சோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ். சடனா ஒரு மூணு விக்கெட் ஒரு 25 ரன் அடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான். சோ லாலர் ஈவென்ட்ஸை பொறுத்தவரையா இந்த சீசன்ல பெரிய அளவுல எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல, அதிகபட்சமா ஒரு விக்கெட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல டிம் டேவிட், பீட்டர் ஹான்ஸ்கோப், எம் ஓவன்ஸ், சோ ஓவன்ஸ் ஏதாவது ஒரு மேட்ச்ல ஒரு ரெண்டு விக்கெட் அப்படி எடுப்பாரு, சம்டைம்ஸ் எக்ஸ் ஃபேக்டர்ல மாத்திடுவாங்க. சோ குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டுமே தொடர்ச்சியா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு டீம்லயுமே. சோ அவங்கள வச்சே நம்ம வந்து மூவ் பண்ணலாம். பிளேயிங் 11 எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சோ மார்வெல் ஸ்டேடியம் பொறுத்தவரையா கண்டிப்பா ஓரளவுக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கும், சேசிங் டீம் வந்து ஈஸியா வின் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சோ பாக்கலாம் இப்ப நம்மளோட டீம்ஸும் பார்ப்போம். நம்மளோட மாடல் டீம் பார்த்தலாம், மேத்யூ ஒயிட், மெக்ரமட், சான் மார்ச், ஃபின்ச், உம்முட்சந்த், டேர்சி ஷாட், கேமரன் பாய், ஜீகான், சந்தீப் லமிச்சேன், டாம் ரோஜர்ஸ், மெட்ரித். சோ கேப்டன் மெக்ரமட், வைஸ் கேப்டன் லமிச்சேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம், சோ மெக்ரமட், ஆரன் ஃபின்ச், உம்முட்சந்த், ஜுவல், டேர்சி ஷாட், தாம்சன், லமிச்சேன், மெட்ரித், டாம் ரோஜர்ஸ், ஜீகான், பிரஸ்டிவிஜ். சோ கேப்டன் உம்முச்சந்த், வைஸ் கேப்டன் தாம்சன். நல்லா டீம்ஸா மேக் பண்ணுங்க, கண்டிப்பா வின் பண்ணலாம். ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க, ஜிஎல் வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ கிரெடிட் இஷ்யூ இல்லாத ஆப்ஸ்க்கான லிங்க் டெலிகிராம்ல கொடுத்துருப்போம். சோ யூஸ் பண்ணிக்கோங்க.